மதுரையில் சில நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்தவர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று மீண்டும் அதேபோல் நடந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித். இவர் அடிதடி வழக்கு ஒன்றில் கையெழுத்திடுவதற்காக தனது சகோதரர் ரஞ்சித்துடன் தல்லாக்குளம் காவல் நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்த சிலர் காவல் நிலையம் அருகிலேயே அஜித் மற்றும் ரஞ்சித்தை அரிவாளால் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் இருவரும் உயிரிழந்தனர். முன்விரோதம் காரணமாக காவல் நிலையம் அருகிலேயே இரண்டு பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் மதுரையில் அரங்கேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் ஆறுமுகம் வழக்கு தொடர்பாக புதூர் காவல் நிலையத்தில் இன்று கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே கொலை செய்துவிட்டு தப்ப முயன்றவர்களில் பாலமுருகன் என்பவரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர்.